சேது சமுத்திர திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற கோரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பின் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்தார் தீர்மானத்தை முன்வொழிந்து பேசிய அவர் மாநிலத்தின் பொருளாதாரத்தை தலைநிமிர வைக்கும் இந்த திட்டம் குறிப்பாக தென் மாவட்டங்களை செழிக்க வைப்பது என்று கூறினார் ராமேஸ்வரம் கடற்பகுதியில் எந்த மாதிரியான கட்டுமானம் இருந்தது என்பதை கூறுவது கடினம் என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் கூறியிருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் திட்டமான சேது நிறைவேற்றி தர வேண்டும் தீர்மானத்தை இம்மாமன்றத்தில் முன்மொழிவதை வரலாற்று கடமை என்று நான் கருதுகிறேன் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றினால்

பாமக உறுப்பினர் ஜி கே மணி காங்கிரஸ் உறுப்பினர் செல்வ பெருந்தகை ஆகியோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினார்கள் பிஜேபி உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் அடல் பிகாரி வாஜ்பேயி பிரதமராக இருந்த வேளையில் இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறு அறிக்கை நடைபெற்றதாகவும் இந்த கடல் ஆழமற்றதாக திகழ்வதால் மண் அகழ்வின் போது மீண்டும் மணல் மூடும் சூழ்நிலை காணப்படுவதாகவும் அங்குள்ள அமைப்புக்கு சேதமின்றி நிறைவேற்றுமாறும் கேட்டுக்கொண்டதுடன் தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறினார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய காலத்திலே ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க மண் எடுக்க எடுக்க அது வந்து மண் சரிந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும் தான் சில பிரச்சனைகள் காரணமாக சிலர் சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் நமது தெய்வமாக வழிபடுகிற ராமர் நாங்கள் நம்புகின்ற தெய்வமாக வழிபடுகிற ராமர் அவருடைய காலத்தில் ஏகப்பட்ட பாலம் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் சேதாரம் இல்லாமல் இந்த பாலம் கட்டப்படுமே ஆனால் உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆக இக்கட்டான இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது இதையும் நினைவிலே கொண்டு வந்து நாம் நினைவு நிறுத்தி கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கொண்டு வந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் ஓ பன்னீர்செல்வம் சுற்றுச்சூழல் தொடர்பான அம்சங்களை முழுமையாக ஆய்வு செய்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அஇஅதிமுக உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மீனவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டார் குறுக்கிட்ட முதலமைச்சர் சேத்து சமுத்திர திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்படுவதற்கு முன்னதாகவே மீனவர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு அதன் பின்னரே திட்டம் தீட்டப்பட்டதாக குறிப்பிட்டார் திமுக சார்பில் பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொழில் முதலீட்டாளர்கள் அரசுடன் பேசும்போது போது மாநிலத்தின் தென் பகுதிகளில் தொழில் தொடங்க ஏதுவாக தூத்துக்குடி துறைமுகம் பன்னாட்டு சரக்கு மையமாக மேம்படுவது அவசியம் என்று வலியுறுத்துவதாகவும் அவ்வாறு மேம்படுத்த சேத்து சமுத்திர திட்டம் துணை புரியும் என்றும் குறிப்பிட்டார் அதைத் தொடர்ந்து தீர்மானம் குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அது ஒரு மனதாக நிறைவேறியதாக சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு அறிவித்தார் தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் சந்தைப்படுத்தல் குழுவிற்கான தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை நீட்டிக்க வகை செய்யும் சட்ட திருத்தத்தை அத்துறைக்கான அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிமுகம் செய்தார் உலகக்கோப்பை கபடி போட்டிகளை தமிழகத்தில் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கேள்வி நேரத்தின் போது பேசிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இரண்டாவது நாளாக விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் கேட்டுக் கொண்டார் நெல் மற்றும் கரும்புக்கு கொள்முதல் விலையை அரசு உயர்த்த வேண்டும் என்றும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் இதனை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அவினாசி திட்டம் காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் ஆகியவற்றை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தினால் உபரி நீர் வீணாக கடலில் சென்று சேர்வதை தடுக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் நடந்தாள் வாழி காவிரி திட்டத்தை மத்திய அரசை வலியுறுத்தி பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாட்களை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்துவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை செயல்படுத்துவது குறித்து அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஜல்லிக்கட்டிற்கு ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் முறையை மாற்ற வேண்டும் என்றும் கிராமப்புற மக்களும் பயன்பெறும் வகையில் பழைய முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பிஜேபி உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடி காசி பல்கலைக்கழகத்தில் தமிழ் இயற்கையை உருவாக்கி இருப்பதையும் காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சி நடத்தி இருப்பதையும் இங்கே பதிவு செய்ய விரும்புவதாக தெரிவித்தார் கொரோனா மூன்றாவது அலையின் போது கோவேக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை உலகம் முழுவதும் வழங்கியதை ஆளுநர் உரையில் பாராட்டியிருக்கலாம் என்றும் கூறினார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான மத்திய அரசின் பத்து சதவீத ஒதுக்கீட்டை தமிழக அரசு செயல்படுத்திட வேண்டும் என்றும் இல்லையேல் அது வேறு மாநில மக்களுக்கு சென்றுவிட வாய்ப்பாக அமையும் என்றும் கூறினார் டாஸ்மாக் கடைகளின் விற்பனை நேரத்தை குறைத்திட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசு திட்டமான எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து சதவீதம் ஒதுக்கீடு மத்திய அரசு கொடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான நமது சென்னையில் இருக்கின்ற மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் அந்த பத்து சதவீத ஒதுக்கீடு நமது தமிழக மாணவர்களுக்கு கிடைக்காமல் அது வேறு மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முன்னதாக இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உறுப்பினர்கள் சுந்தர் வேல்முருகன் தளி ராமச்சந்திரன் சின்னதுரை சிந்தனை செல்வன் ஜி கே மணி செல்வ பெருந்தகை ஆகியோர் பேசினார்கள்